ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை வதக்கிறதுனால அதில் இருக்க வழவழப்பு தன்மை போய் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, அதோட வழவழப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய், 5-6 பல்லு பூண்டை தட்டி ஆட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் 2 தக்காளி, அப்புறம் 1 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, அப்புறம் 10 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. திரும்பவும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வெண்டைக்காயெல்லாம் வேக விடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக தயாராகிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.